हाय हेलो वेलकम टू एसके डिजिटल सेवை இந்த வீடியோல நாம என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோனா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ரெவென்யூ டிபார்ட்மென்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே அதுல நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பேஜ் ஓபன் ஆகும் அதுல பாத்தீங்கன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ணிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளவுன்னு சொல்லி இருக்கும் அத நீங்க ப்ரோசீட் கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஆல்ரெடி கார்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க கேட்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணலைனா உங்களுக்கான கார்ட் நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கார்ட் நம்பர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணனும் கார்ட் நம்பர் எப்படி எடிட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தனியா நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதை செக் பண்ணி உங்களுக்கான கார்ட் நம்பரை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கார்ட் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே இங்க வந்து உங்களோட கார்ட் நம்பரை வந்து நீங்க என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்த உடனே உங்களோட கார்ட் நம்பர் உங்க நேம் அப்பா பேரு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேட்பாங்க இதுல உங்களுடைய அதாவது நீங்க கார்ட் நம்பர் எந்த ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஆதார் நம்பரோ உங்களுடைய டேட்டா பத்தி நீங்க என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்து ப்ரோசீட் கொடுங்க இப்போ உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடும் இப்போ நீங்க வந்து நேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா பர்த்துக்கு வாங்கிக்கலாம் நேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரெசிடென்ஸ்க்கு வாங்கிக்கலாம் பர்த்னா இந்த அட்ரஸ்ல தான் வந்து நான் பிறந்ததுல இருந்தே இந்த அட்ரஸ்ல தான் இருக்கேனா நேட்டிவிட்டி பை பர்த்னு கொடுங்க நேட்டிவிட்டி பை பர்த்னு கொடுத்துட்டு நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணா மட்டும் போதும் இல்ல நான் பிறந்தது பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து சென்னையில இருக்கீங்கன்னா நான் பிறந்தது வந்து மதுரை திருச்சி ஆனா வந்து ஒரு 2 வயசு 3 வயசுலயே இங்க வந்துட்டோம்னா நேட்டிவிட்டி வந்து நீங்க ரெசிடென்ஸ்க்கு தான் வாங்க முடியும் அப்ப நான் வந்து நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸின் கொடுங்க கொடுத்துட்டு நீங்க வந்து உங்களோட கார்ட் நம்பர்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் கொடுத்திருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நீங்க இங்க டைப் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் கார்ட் நம்பர்ல என்ன தாலுகா கொடுத்திருக்கீங்களோ அந்த அந்த தாலுகா வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்து இந்த அட்ரஸ் ப்ரூஃப்ல வந்து நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்களோ அந்த இயர்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் எந்த டேட்ல இருந்து இந்த எந்த மாசத்துல இருந்து நீங்க இருக்கீங்களோ அந்த மாசம் அந்த வருஷம் கிளிக் பண்ணிட்டு இப்ப பிரசன்ட் இந்த இன்னைக்கு அப்ளை பண்ண போறீங்களா எந்த டேட்டோ அந்த டேட்டை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இந்த டேட் இந்த மாசத்தோ இந்த வருஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வந்து இந்த வீட் அட்ரஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி சர்டிபிகேட் வரும் உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய ஏரியா பின்கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டா இருக்கா செக் பண்ணிட்டு ஆட் கொடுங்க ஆட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தோம் பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ எனி அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட பர்த் சர்டிபிகேட் அதாவது ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களோட ஸ்கூல் சர்டிபிகேட் இல்லைன்னா ஐடி கார்டு ஏதாவது சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏதாச்சும் எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து எம்ப்ளாயி ஐடி கார்டு கொடுக்கலாம் நீங்க வந்து ஓட்டர் ஐடி கார்டு ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி கார்டு அந்த அட்ரஸ்ல வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷன் வந்து இங்க இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி சின்ன பசங்களா இருந்தா அப்பா அம்மா வந்து சைன் பண்ணலாம் பெரியவங்களுக்கு வந்து அவங்களே அவங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு இந்த காப்பியை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60 ரூபா வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க அந்த பேமெண்ட் கட்டின பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒப்புகை ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்ட் வச்சு உங்களோட சர்டிபிகேட்டை பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 15 நாள்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ